பரவாயில்ல, படம் நல்லா ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இப்போ த்ரில்லிங்காக பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசாந்தனுடைய படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பர். நான் படம் ஃபஸ்ட் கிளாஸ் படம், ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா நல்லா ஃபைட் பண்ணியிருக்கு. படம் நல்லா இருக்குங்க, த்ரில்லராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரசாந்த் தான் நல்லா, சூப்பர், நல்லா இருக்கு, சுமாராக இருக்கு, சுமாராக இருக்கு. த்ரில்லர் நல்லா, த்ரில்லர் ரேசி த்ரில்லர் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆமாம், செம்ம த்ரில்லர், கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, வர வேலைக்கு அது ஏற்கனவே வந்த கதை தானே அது. ஏன்னா எப்படி சொல்கிறீங்க? அதில் வந்து அந்த அந்த படத்தில் வந்து பஸ்ஸில் மாறி மாறி போய் இந்த படத்தை பண்ணுவாங்க, இது ட்ரெயினில் பண்ணுறாங்க, அதே கதை தான். அதான் வாயில் வர மாட்டேன் அந்த படம் பேர். அதில் அதே ஒரு ஒரு அஞ்சு பேர் தான், ஏன்னா இடையில ஒரு பாட்டு காமெடி தான் நல்லா இருந்துருக்கும். ஆனால் இருந்து வந்த கதை தான், கண்டிப்பாக இங்கிலீஷ் படம் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. நல்ல ஒரு க்ரைம், க்ரைம் அன் இங்கிலீஷ் ரெண்டு கலந்து இருக்கு, சூப்பராக இருக்கா, நல்லா அழகாக இருக்காரு. அதை விட கொஞ்சம் அழகாக இருக்காரு, நல்லா உடம்பெல்லாம் எடுத்து நல்லா சூப்பராக இருக்கார். அப்புறம் என்னங்க சார்? ஆமாம், ரொம்ப பிரசாந்த் தான் ரொம்ப பிடிக்கும், எல்லா படமும் பார்த்துருக்கேன் பிரசாந்த் சார் படம், ரொம்ப நல்லா இருக்கு. பல கோடிகள் செலவாயிருக்கா இந்த கல்யாணத்துக்கு இது வரைக்கும் மட்டும். அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்டுடைய பல செலிபிரிட்டிஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க. பாலிவுட் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாராக அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பல லாங்குவேஜில் இருக்க முக்கியமான நடிகர்களும் அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த